உண்மை இல்ல. என் மகன் வந்து டாக்டர் இல்லாட்டி என்ஜினியர் வீடியோகிராஃபர் அப்படி ஒரு நிறைய இதில் இருக்குது இல்லை ஜாப்ஸ். ஸோ நான் என்ன இருக்கணும்னு மட்டும் நீங்க ஆசைப்படுறீங்க? நீங்கள் வந்து என்ன இருக்கணும்? உங்களுக்கு மருமகள் வந்தா தமிழ் பொண்ணு தான் வரணுமா இல்ல எப்படி? சும்மா சொல்லுங்க. யா ஓகே. ஆனா உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல, பையன் வந்து இங்க மூவி ஆடிஷன் கண்டிக்கு சென்னையில வந்திருக்கிறாருல்ல, ஸோ நீங்க வந்து என்னைக்காச்சும் தமிழ் சினிமா நடிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா, இல்லை உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாமா கூடிய செய்கிறவங்கள? கேட்டதா என்ன இன்டர்வியூ எடுத்து காசு தரட்டாம் இப்ப? வாவ் தமிழா யோர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, வாவ் தமிழா இன்டர்வியூ சின்ன தமிழா. ஸோ வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க இப்ப சொன்னீங்க இன்ட்ரோவை? அப்படியா? நாங்க ரோல் பண்ணது முதல் ப்ரோ ப்ரோ வந்து இருந்துட்டு இப்ப வந்து டக்குன்னு சூப்பர் சூப்பர். ஹாய் ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. உங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. சோ எப்படி இருக்கு சென்னை? சென்னை சூப்பர். இந்த என்ன சொல்றது, இந்த ஃபுல் ஃபன், ஒரு ஃபன்னான ஒரு வைப். என்ன நாங்கள் வந்து இங்கே இப்போ நான் லண்டன்லேருந்து தான் போகிறேன், சரியா? ஸோ சென்னை வந்து படங்கள் டிவியில அந்த ஒரு விஷனரி, இப்படி இப்போ ஒரு ஆள் அடித்தா பத்து பேர் பறக்கிற மாதிரி அதான் நாங்கள் பார்க்குறது. ஸோ இங்கே வந்த அப்புறம் இட்ஸ் ரியல், லைக் அந்த டிவியில் பார்த்த மாதிரியே ஒரு இப்போ இப்போ எப்படி ஒரு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்டு நியூயார்க்கு போகிற மாதிரி தான். ஸோ அந்த அது அந்த ஒரு ஃபீல். ஸோ ஏ சூப்பராக நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சென்னையா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏ இப்போ வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மந்த் நான் இஞ்ச நான் இப்போ மெயினாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறாங்க இஞ்ச. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸில் பார்க்க வந்து நான் கொஞ்சம் ப்ரொஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் ஆசை. ஸோ அந்த ப்ரொஜெக்ட்ஸில் இப்போ போய் கொண்டிருக்கு. பட் மெயினாக வந்த ரீசன் என்னடானா, ஒரு ஆக்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகே இந்த என்ன செய்கிற ரீல்ஸ் 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 டிக்டாக் யூடியூப்பில் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஏன் மெயின் நான் செய்கிற காரணம் என்னண்டா, ஒரு ஆக்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே கூல், ஈவன் ஆக்டில் வந்து ஓகே இவனை பார்த்தா சிரிப்பு வருதுன்ற ஒரு இது, அண்ட் இவனுக்குள்ள ஒரு 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 டேலண்ட் ஒரு ஒரு நடிகன் இருக்கிறான்னு அப்படி ஒரு இதுக்கு தான் நான் கொண்டு வர பார்க்குறேன். ஸோ அதான் மெயின். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் வந்துருக்குறேன். அம்மா இப்ப நான் வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன் எனக்கு. ஓகே நான் வந்து டிக்கெட்டை போட்டுட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்படி இல்லை, எங்கள் அம்மா வந்து ஷீஸ் ஒர்க்கிங் அட் த மோமெண்ட். ஸோ அவள் லீவ் போட்டுட்டு வரையில தான் எங்கள் அம்மா வந்தாண்டா அம்மாவோட எங்களோட இரு, இல்லாட்டி கோயிலுக்கு கூடியோன்னு போவா. அங்கே அங்கே எங்கேயும் போவாது, கோயில் கோயிலாக சுற்றி ஒன்று கூடியோன்னு போவா. ஸோ அதனால நான் ஓகே அம்மா விட்டுட்டு வந்துட்டேன், பெட்டர். அம்மா இல்லாமல் இருந்ததா நீச்சு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். பட் எங்கள் அம்மா ஒரு ஜாலி டைப் தான், நான் அட்டரர். வேலைக்கு போவா அப்படி. சோ அந்த டைமிங் மிஸ் பட் நான் அடிஷனா கதைப்பேன். ஒரு வீடியோ கால் போட்டுடலாம். என்ன பிஸியா? இல்ல சொல்லு. என்ன கொஞ்சம் ஃபேஸ் டைம்க்கு வாங்க ஒருக்கா.
வீடியோ காலுக்கு. என்னடா வீடியோ கால்? ஐயோ நான் பெரிய லட்சம் யாரு காட்டு மட்டும் வேண்டடா. போய் அவருக்கு வீடியோ காலுக்கு வாங்கலன்னு நான் சொன்னேன். ஹலோ, என்ன ஹலோ சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் ஹாய் நாங்க எப்படி அப்பா எப்படி உங்களுடைய அப்பாண்ட லவ் ஸ்டோரி கேக்குறாங்க என்ன மாதிரி சொல்லட்டா என்ன உங்களுக்கு பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆமா, எப்படி ஸ்கிரிப்டடா பண்ணுவீங்களா? அடி விழுகிறதெல்லாம் ஸ்கிரிப்டடா இல்ல நிஜமா விழுகுமா? எல்லாமே நிஜம்தான். நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் சொல்வீங்களா இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லுவீங்களா? ஓகே, சென்னைக்கு நீங்க எப்போ வருவீங்க? இவர் வந்துட்டாரு அவர் ஒரு படத்துல நடிக்கட்டும். சோ ஆக்டிங்ல அவர் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்கட்ட சொல்லிருக்காரா? இல்ல இல்ல, அவர் வந்து ஒன்னாலும் சொன்னது இல்ல. அவர் ஸ்கூலுக்கு போயிட்டே அந்த செல்பா தான் யூடியூப் வழியா எல்லாம் எடுத்து எடுத்து போடுவா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சொல்லி வந்தாங்க, இப்படி மூலமா இப்படி செய்யிருக்காரு அப்படி செய்யிருக்காரு, ரெண்டுமே இந்த வீட்டை வந்து ஆட்டி தானே. இப்படி ஒருக்கா சமையல் மாட்டி வச்சாங்க. எங்க காம ஓகே. நீங்க வந்து கோமா இருந்தா உங்க கூட வீடியோ எடுக்க மாட்டாராமே? நீங்க வந்து மூட விட்டா இருந்தா ஓடிட்டு வராமே? அவர் தான் கோபப்படுத்திருப்பாரா? சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாரு உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு? நான் அப்ளை பண்ணவே இல்லை. மந்த்துக்கு ஓகே, சாலரி சாலரி சொன்னதான் சைலண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு அப்புறம் அந்த ஜாப் என்னாச்சு கேட்டிருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து சின்ன வந்து என்ன மாதிரி ஆகணும் ஆசையா இருக்கு? ஓகே அம்மா.
நல்லா இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க. இப்ப நான் என்ன இப்ப சின்ன வந்து இப்படி என் மகன் வந்து டாக்டர் இல்லாட்டி என்ஜினியர் வீடியோகிராஃபர் அப்படி ஒரு நிறைய இதில் இருக்குது இல்ல ஜாப்ஸ். சோ நான் என்ன இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்க? நீங்கள் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு மருமகள் வந்தா தமிழ் பொண்ணு தான் வரணுமா இல்ல எப்படி? சும்மா சொல்லுங்க. யா ஓகே. ஆனா உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல? ஓகே அவர் எக்ஸப் பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு இங்க. நிறைய சொல்லல, சும்மா ஒரு விஷயம் ஒரு விஷயம். சின்ன தமிழா கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது ஏதாவது சொல்ல முடியுமாமா? ஓகே ஓகே அதுதான் பிடிக்காது. சோ நீங்க எனக்கு சென்னை வந்திருக்கீங்களா இல்ல வரதுக்கான பிளான் வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க நெக்ஸ்ட் இயர் வருவீங்களா? பயப்படுறாரு 25 சொல்றீங்களே அப்படின்னு பயப்படுறாரு. சென்னையில நீங்க இங்க வந்தா இங்க எங்க போகணும் அப்படின்னு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கீங்களா? கோவில் எந்த கோயில் பிடிக்கும்? எந்த கோயில் பிடிக்கும் சென்னையில? ஓகே இங்க சென்னையில வந்து ஒரு 2 weeks ஆயிடுச்சு. அம்மாட்ட வந்து நான் எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன், அம்மா தூங்கிட்டேன் சாப்பிட்டேன் எந்த அப்டேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்டேட்லாம்? அது வேற என்னைக்காச்சும் எடுத்த போட்டோ இன்னைக்கு போட்டு வேற எங்கேயாச்சும் போயிருந்தாருன்னா? ஓ ஃபுல் பிளான் நீங்க இதை போட்டு கொடுத்து. ஓ ஓகே ஓகே. ஸோ ஃபுல் ஸ்கேன் பண்ணிடுவீங்க ஒரு போட்டோல? சின்ன தமிழை தாண்டி உங்களுக்கு தான் வந்து அதில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? உங்களுக்கு வந்து கண்டென்ட்ல வரது பிடிக்குமா? இப்ப ரீல் கண்டென்ட் எடுக்கிறாருல, உங்களுக்கு வந்து கண்டென்ட்ல வரது பிடிக்குமா? நான் ஆசைப்படல, மக்கள் அவர் சொல்றாரு நான் ஆசைப்படல, மக்கள் ஆசைப்படுறாங்க அதனாலதான் வீடு எடுக்கிறேன்றாரு. பையன் வந்து இங்க மூவி ஆடிஷன் காண்டி சென்னையில வந்திருக்கிறாருல்ல. சோ நீங்க வந்து என்னைக்காச்சும் தமிழ் சினிமா நடிக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்ல உங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கலாமா கூடிய சீக்கிரங்கள? எனக்கு உண்மையா சொல்ல
எதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து சொன்னீங்களே, எந்த படம் பார்த்தா இல்ல சும்மா ஒரு டிராமால இருந்தா? தெரியல ஆனா நிறைய பேர் வந்து நீங்க சினிமால வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, சோ சீக்கிரம் வாங்க. அப்ப நான் போட்டா உங்களை இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் ரீல்ஸில் இருக்க மாதிரியே நீங்கள் படத்துலையும் ஒரு ரோல் பண்ணணும், அம்மா பையனாக ரோல் பண்ணணும் கூப்பிட்டா வருவீங்களா? அப் சூப்பர். அம்மா சொல்லவே இல்லை எனக்கு நீங்கள் இது ஆகணும்ண்டு, உங்கள் நடிக்கிறதுக்கு ஆசைண்டு சொல்ல இல்லை எனக்கு. ஆ நாங்கள் நடிச்சோண்டு தானே இருக்கிறோம் என்ன. யா ஓகே பேர் நடிக்கிறேன். அம்மா வந்து சினிமாக்கு வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்மா சொல்லுங்க சட்டையில பையே இல்ல, துட்டு இல்லையா துட்டு இல்லையா, பைசா நஹி பைசா நஹி. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க, அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.